எல்லாருக்கும் வணக்கம். மாமா அங்கே பார்க்கல் கடந்த சில வாரங்களா வந்து நியூஸ்ல மீடியால எல்லாமே பரபரப்பா போயிட்டு இருக்கிறது, தேவையில்லாம பரபரப்பா போயிட்டு இருக்கிறது என்னோட விஷயம் தான். ஒரு ஒரு லேடி அவங்க யாருன்ற பேக்ரவுண்ட் எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியாம இருந்தது. பதட்டமாக இருக்கிறது வைத்துள்ளதே, பதட்டமாக இருக்கிறது. சூர்யா தேவின்னு சொல்லி பேரு. அவங்க வந்து ரியா இருக்கிறனால அவங்க வந்து நிறைய ஆபாசமான வார்த்தைகள் யூஸ் பண்ணி, என்ன வந்து ரொம்ப கேவலமான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி, தப்பு தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்து மக்கள் கிட்ட வந்து என்னோட இமேஜை டோட்டலா டார்னிஷ் பண்ணி, இதுல பேர் வாங்கணும், பணம் சம்பாதிக்கணும்ன்ற ஒரே நோக்கத்துக்காக தப்பான வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. எல்லை மீறி போயிட்டு இருந்தது. முதல்ல வந்து நான் புறக்கணிக்கல, நான் பெருசா அதை எடுத்துக்கல. அது எல்லை மீறி போய் ஒரு நாளைக்கு ஒரு 10 வீடியோ கிட்ட போய் இல்லாத பொல்லாத விஷயங்கள் எல்லாம் மக்களை நம்ப வச்சிட்டு இருந்தாங்க. Give respect, take respect, okay? உனக்குல எதுக்குடா ரெஸ்பெக்ட், பொறம்போக்கு. You mean wasteland? அந்த நேரத்துல தான் நான் வந்து என்னோட அட்வொகேட் ஸ்ரீதர் அவர்கள் நானும் டிஸ்கஸ் பண்ணி, இது அளவுக்கு மீறி போய் அவர் வந்து இன்டர்ஃபியர் பண்ணி, என்னோட லாயர் என்னோட கேஸ் நடத்திட்டு இருக்காரு. அவர் என்னோட ஃபேமிலி லாயர். யுவர் ஆனர், என் கட்சிக்காரர் முகத்தை கொஞ்சம் பாருங்க. புரிய, ரொம்ப நேரம் பார்க்க முடியாது. அவரோட அவரை பத்தியும் பேசி ரொம்ப தப்பு தப்பா போடாருன்னு சொன்னா எனக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. இங்க ரெண்டு பேரும் என்னன்னா பண்ணுங்க, தயவுசெய்து அமிதாப் மாமா மேல மட்டும் கை வச்சிடாதீங்க. யாரா அந்த அமிதாப் மாமா? இங்க ஸ்டைலா காஸ்டியூம் போட்டு சூப்பரா நிக்கிறாரு, இவர் தான் எங்க அமிதாப் மாமா. இது வரைக்கும் இவரை முறைச்சிட்டு எவனும் உயிரோட போனதா சரித்திரமே இல்லை. ரவீந்திரன் அவர் வந்து ஒரு பட தயாரிப்பாளர், அவர் ஏதோ ஒரு படம் ரெண்டு படம், ஆனா அவர் தயாரிப்பாளரா வந்து ஃபேமஸ் ஆனதை விட இந்த யூடியூப்ல உட்கார்ந்து பலரை விமர்சித்து ஃபேமஸ் ஆகக்கூடிய ஒருத்தர். நீங்க தான் இந்த யூடியூப்ல பிராங்க் பண்றீங்களாடா, உங்களை தான்டா ரொம்ப நாளா திட்டிட்டு இருக்கேன். அவரை வந்து ரொம்ப அவர் தேவையே இல்லாம என்னோட பர்சனல் மேட்டர்ல அவர் தான் என்ன மாமன் மாதிரியும் எதிர்கட்சி லாயர் மாதிரியும் தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் விட்டு ரொம்ப பர்சனலா போயிட்டு இருந்தாரு. நானே பர்சனலா அவர்கிட்ட பேசியும் அவரை வந்து அதை வந்து எடுத்துக்காம ரொம்ப திமிரா பிஹேவ் பண்ணி மீடியால போய் இன்னும் தப்பு தப்பா பேச ஆரம்பிச்சிட்டாரு. என்னதான் சொந்தமா இருந்தாலும் ஊர்ல பெரிய மனுஷன் இல்லையா, பொது இடத்துல வச்சு லந்த குடுத்துக்கிட்டு இருக்க. ஏண்டா வயசுக்குன்னு ஒரு மட்டு மரியாதை கிடையாதா? இந்த அநியாயம் பண்றியாடா? கூடவே சுத்திரிய செவ்வாழ நீயாவது புத்தி சொல்லக்கூடாதாடா? இங்க கேக்குறான், கண்ட நாயெல்லாம் புத்தி சொல்லுண்டா ஒழுங்காடுறான்னா கேக்கணும்ல. தா நீ சொல்லிட்டல்லப்ப. எல்லாருமே வந்து இன்னைக்கு வந்து கொரோனா சிச்சுவேஷன்ல வந்து அவங்களுக்கு போர் அடிக்குது, பப்ளிசிட்டி இல்ல, யாருக்குமே வேலை வாய்ப்பு இல்லன்றதுக்காக என்னோட பேர் இன்னைக்கு வந்து பாப்புலரா இருக்குன்ற ஒரு சூழ்நிலையில தேவையில்லாம வந்து என்ன வந்து அசிங்கப்படுத்தி பண்ணிட்டு இருந்தாங்க. சோ நான் அவளோ கொஞ்சம் கூட புடிக்கல மச்சி, அவளோ இன்னோட கூட புடிக்கல மச்சி. பொண்ணா அது கருமா திவிர் பிடிச்சது. பல உண்மைகள் தெரிய வந்தது. இந்த சூர்யா தேவி யாருன்ற பின்னணி என்னன்னு, அவங்களோட நோக்கம் உள்நோக்கம் என்னங்கிறது அது என் லாயர் சொல்லுவாரு, நான் அதை பத்தி நான் பேச விரும்பல. எஸ் பாஸ், அவங்க ரெண்டு பேர் இருந்தாங்க. பட் ஒரு சின்சியரான ரிக்வெஸ்ட் எல்லாருக்குமே, ஒரு சில உண்மைகள் வெளியில வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா தயவு செஞ்சு மீடியாவும் கோஆபரேட் பண்ணுங்க. என்னையா கேள்வி கேக்குற? இப்பெல்லாம் கேள்வி கேட்டா தமிழ்நாடு சுடுகாடு ஆயிடும். போங்க, நான் அழுதுருவேன். இந்த ரெண்டு பேரும் கை கோத்துட்டு இன்னைக்கு வேலை பண்றாங்க. சூர்யா தேவியும் ரவீந்திரனுக்கும் கனெக்ஷன் இருக்கு, அவங்க தான் இத பின்னணியில பண்ணிட்டு இருக்காங்க. இது பெரிய உடர்மை. இப்படி அவங்க உங்க வேலையை பாத்துக்கிட்டு தான் யாராவது தடுத்து நிறுத்தணும்ல? அந்த யாராவது ஒருத்தர நீங்களே இருக்கலாம்ல? அது மதுரையில இருந்து வந்த எந்த ஒரு பெண்மணியும் வந்து அந்த அருவருக்கத்தக்க வார்த்தைய எந்த ஒரு பெண்மணியும் தமிழ் பொண்ணும் மதுரையில இருந்து ஸ்பெஷலா வர பெண் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. அது ரத்தம் செத்த பேடி பயல எடுபட்ட போல வார்த்தைகளை யூஸ் பண்ணிட்டு கொலை மிரட்டல், அவங்க வீட்டு வாசல்ல வந்து கொலை மிரட்டல் விடுத்தாங்க. அதை ரெக்கார்ட் பண்ணி அதையும் நாங்க போலீஸ் கமிஷனர்ட்ட கொடுத்துறோம். ஒரே நான் அப்ப வந்து பாத்துக்கிட்டு அதைய பத்தி தரமா பேசிட்டு இருக்கேன். அன்னைக்காச்சும் கன்ஃபியூஷன்ல கடையறிச்சேன், இப்ப கன்ஃபார்மா உன்னை பெட்ரோல் ஊத்தி குளுத்திடுவேன். ஆமா,
என்ன கொளுத்திடுவ நீ? கொளுத்தி கொலை பண்ணிடுவான் என்ன கொலை பண்ணிடுவேன். நைட்டோட நைட்டு ஆள் வச்சு கண்டகடமா வெட்டி கழுகு போட்டு என்ன ஆளை வச்சு கொலை பண்ணிடுவேன் நீ பண்ணிடுவா. ஆமா என்ன இந்த சூர்யா தேவி வந்து சென்னையில கஞ்சா விக்கிற ஒரு பெண்மணி. அவங்க அவங்களும் அவங்க கஸ்டமரும் பேசின வாய்ஸ் ரெக்கார்டிங் என்கிட்ட இருக்கு. இப்போ போலீஸ்ரா கண்டுபிடிச்சாச்சு. யோ கஞ்சா விக்கிறான் அவனாயா? பொட்டலமா 20-50 நான் கலெக்ட் பண்ணிட்டேன். இதே இதே சூர்யாவும் அவனும் கொஞ்சிக்கிற ரெண்டு பேரும் ஒன்னா கொஞ்சிக்கிற ஒரு வீடியோவும் இப்ப என்கிட்ட இருக்கு. இதையும் நான் வெளியிடுவோம். பேச்சு திக்குது மனசு சொக்குது உன்னால ஹலோ வைஃபை ஓவர் ஓவர் உடனே டைனி ஹாலுக்கு வரும் ஓவர் ஓவர். தமிழ் கலாச்சாரம் ஒரு கணவர் ஒரு மனைவி அப்படின்னு சொல்றவங்க இங்க நல்லா பாருங்க. கரும கரும ஊராடாது. இவன் முண்டாட்டி அவன் வச்சிருக்கேன்றியா, அவன் முண்டாட்டி இவன் வச்சிருக்கேன்றியா. உங்க டியூன்ல ஒரு நாலு லைன் பாடுங்க. வாயில குத்துனா குருமா உனக்கு வாங்கி வேதி தான் வருமா வருமா ஏறி உன் மேல நான் குதிப்பேன் உன் இடுப்ப பார்த்து மிதிப்பேன் மிதிப்பேன். போதும் வாயிலே குத்துனா குருமா உனக்கு வாந்தி வேதி தான் வருமா வருமா. கேஸ் டிஸ்ப.